பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் பிரிவினருக்கு வங்கி தேர்வில் 28 மதிப்பெண் நிர்ணயித்ததை கண்டித்து SBI வங்கியை முற்றுகையிட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. SBI வங்கி பணியிடங்களுக்கான தேர்வில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் பிரிவினருக்கு 28 மதிப்பெண் பெற்றால் போதும் என நிர்ணயித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை திரும்ப பெற வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை SBI தலைமை அலுவலகத்தை 14 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாபே திகா பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் ஈடுபட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து வங்கிக்குள் நுழைய முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசாரிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். ஏற்கனவே SBI வங்கியில் உயர் பிரிவினர் அதிக அளவில் உள்ள நிலையில் இந்த உத்தரவு அவர்களது எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்றும் இதனால் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கு ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த வங்கி முற்றுகை காரணமாக கோவை மத்திய ரயில் நிலையம் அருகே பரபரப்பான சூழல் நிலவியது. அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக உயர்சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு அமுல்படுத்தியிருக்கின்றது. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே மத்திய அரசின் நிறுவனமான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 8000 பேர் தேர்வு செய்வதற்காக தேர்வு நடத்தியிருக்கின்றார்கள். அந்த தேர்வில் மதிப்பெண்ணாக ஒவ்வொரு பிரிவினருக்கும் கட் ஆஃப் மார்க் அறிவித்திருக்கின்றார்கள். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 61.5, மாற்றுத்திறனாளிகளுக்கு 65.5 என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் உயர்சாதி ஏழைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினருக்கு 28 மார்க் இருந்தால் போதும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இது சமூக நீதிக்கே அநீதியாகும். ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற மத்திய அரசு நிறுவனங்களில் 50% மேலாக உயர்சாதியினர், குறிப்பாக பார்ப்பனர்கள் நிறைந்து கிடைக்கின்றார்கள். இந்த நிலையில் இப்போது மக்களுக்கு 97% இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பேரிடியாக அந்த உயர்சாதியினர் 28 மார்க் எடுத்தால் போதும் அவர்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே வேலை கிடைக்கும் என்று அறிவித்திருப்பது மிகவும் வெக்கக்கேடானது. ஆகவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும், இந்த ஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும்.